Hi friends, welcome to Tunukumuda channel. So in the video la nama edha pathi paaka porom appdin pathina eluru noi eluru disease. So the eluru disease enna abdigiratha enna seiya porom appdina paaka porom idha oru mystery disease appdinu yen solranga abdigiratha enna seiya porom appdina paaka porom. Sari vaanga video paakalam adukku munadi Tunukumuda channel ku oru subscribe panikonga. இந்த எழுரு டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவுடைய எழுரு அப்படிங்கிற ஒரு டவுனில் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்களில் சில பேர் வந்துட்டு சில நார்மலாக இருக்கும்போது திடீர்னு ஒரு கூச்சல் இட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் வந்த மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன், அப்புறம் வந்துட்டு தலை சுற்றல், கான்சியஸ்னஸ் இழக்கிறது, ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அட்மிட் ஆகிறாங்க. ஸோ இந்த நோய்க்கான அறிகுறி அப்படிங்கிறது இதுதான். பட் அந்த நோயான சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல. எங்கேருந்து இந்த நோய் வந்துட்டு பரவுது, எப்படி வந்துட்டு பரவுது அப்படிங்கிறத இந்த நோயை பற்றி என்ன செய்ய முடியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியலை. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரையில் கிட்டத்தட்ட 570 மக்கள் வந்துட்டு இந்த நோயால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு 3 பேர் இறந்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த நோய்க்கான மூலம் சோர்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்களுடைய சாம்பிள்லேருந்து அவங்களுடைய உடம்பில் வந்துட்டு நிக்கல், அப்புறம் வந்துட்டு லெட், நிக்கல் காரியம், இந்த ரெண்டு விதமான ஹெவி மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மெட்டல்ஸ் வந்துட்டு அவங்களுடைய உடம்புல இருந்ததாக கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏதும் இந்த நோய்க்கான தாக்குதலில் காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் என்ன செய்ய முடியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா சிலருக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் வரதா சொல்கிறாங்க, சிலருக்கு வந்துட்டு வாமிட்டிங் மாதிரியான சென்சேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சியஸ்னஸ்ஸை இழக்கக்கூடியதாகவும், ஸோ இந்த மாதிரியான நோய் அறிகுறிகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஆர்கனோக்ளோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல், அதாவது இந்த ஆர்கனோக்ளோரின் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல் வந்துட்டு மேலத்தியான், டிடிடி, இந்த இதிலெல்லாம் வந்துட்டு என்ன செய்யக்கூடியது அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கல் தண்ணியில் கலந்து, ஸோ அது மூலியமாக வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு பரவியிருக்கலாமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் தண்ணி மூலயமா இந்த நோய் பரவலை அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பால் சாம்பிள், ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. பிளட் சாம்பிள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அனுப்பியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு வாட்டர் சாம்பிளில் வந்துட்டு அந்த நோய் வந்துட்டு பரவலை, வாட்டர் மூலயமா தண்ணி மூலயமா அந்த நோய் பரவலை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. பால் மூலயமாவோ இல்லை வேறு எந்த மூலமாகவோ பரவுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த நோய் வந்துட்டு ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் இல்லை, அதாவது இந்த நோய் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடியதாக இல்லை அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த நோய் எங்கேருந்து பரவுது அப்படிங்கிறதுக்கான காரணம் அப்படிங்க கண்டுபிடிக்கவில்லை. இன்னொன்று இந்த எழுரு டிசீஸ் ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னா இந்த எழுரு டிசீஸ் அப்படிங்கிறது ஆந்திரா ஸ்டேட்டில் எழுரு அப்படிங்கிற ஒரு டவுனில் தான் என்ன செய்யுது அப்படின்னா முதல்ல பரவ ஆரம்பிச்சது. அதனால் வந்துட்டு இது எழுரு டிசீஸ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அழைக்கிறாங்க. மிஸ்ட்ரி டிசீஸ், மர்ம நோய் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதாவது ஒரு நோய் அப்படிங்கிறது உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்கிருமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உதாரணமாக பாக்டீரியாவாக இருக்கட்டும் இல்லை வைரஸாக இருக்கட்டும் ஒரு நோயை வந்துட்டு உருவாக்குறதுல மிக முக்கிய காரணமாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு மனிதனுக்கு வந்துட்டு சில மூலங்களில் இருந்து, சில காரணங்களில் இருந்து, சில சோர்சஸ்ல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா பரவுது. பரவி மனிதனுடைய உடம்புக்குள்ளே போயிட்டு ஒரு நோய் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இது ஒரு மனிதன்ட்டேருந்து இன்னொரு மனிதனுக்கு சில சோர்சஸ் மூலயமா என்னாகுது அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு நோய் உருவாகுவதற்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் காரணம், இந்த பாக்டீரியா தான் காரணம், இந்த வைரஸ் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த நோய் வந்துட்டு தெரியப்பட்ட நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இது இந்த நோய் பரவுவதற்கு எந்த காரணங்கள், இது வந்துட்டு எப்படி பரவுது, எந்த உயிரினம் வந்துட்டு இந்த நோயை தாக்குது அப்படின்னு தெரியாத
தெரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மர்ம நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னா மிஸ்ட்ரி டிசீஸ். ஸோ அந்த நோயை யார் உருவாக்குறா அப்படின்னு தெரியாத பட்சத்தில் அந்த நோயை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மர்மமான நோய், இல்லை அப்படின்னா மிஸ்ட்ரி டிசீஸ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த எழுரு டிசீஸ் ஆந்திரா ஸ்டேட்டில் கொபாரி தோட்டா, கொத்தப்பேட்டா, தூர்ப்பு வீதி, அருந்ததி பேட்டா, ஸோ இந்த கிராமங்களில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில் மக்கள்கள் இந்த எழுரு டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மர்ம நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதிக லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளோ தகவல்கள் தான் வந்துட்டு எழுரு டிசீஸ் பற்றி கிடச்சிருக்கு. மேலும் சில தகவல்கள் கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு நீங்கள் துணுக்குமுட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.